திருமறையின் திவ்ய காட்சிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 34 வரைக்கும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் உப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பேர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எரியும் வாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் சுருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவிட்டாள். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் அப்ரஹாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு அப்ரஹாம், நான் ஆணையிட்டுக் கொடுத்தேன் என்றான். ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரஹாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் இன்னார் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை. இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான். அப்பொழுது ஆபிரஹாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆபிரஹாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு அபிரஹாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவு தோன்றினதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில்
வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பேர் சபா எனப்பட்டது. அவர்கள் பேர் சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாபதி ஆகிய பிகூலும் எழுந்து பிலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பேர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாம் பிலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் என்பதை நாம் ஏற்கனவே போன வாரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்களை தியானித்து வருகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சூழ்நிலைகளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான் என்பதை வைத்து, அவன் கடவுளுக்குள் எப்படியாய் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மனிதர்களுடைய தரம் எப்படி தெரிகிறது? மனிதர்களுடைய தரம் எப்படி தெரிகிறது என்றால், அவர்கள் விழும்போது அவர்கள் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களுடைய தரம் தெரியும். நம்ம வந்து கீழே விழும்போதுதான் நாம் யார் என்று உலகத்திற்கு நாம் தெரிவிப்போம். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். யோபு அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அவனை விட்டு அகன்று போன போது தேவனுக்கே ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஏனென்றால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார். மனுஷ சாட்சி அல்ல, பரலோகத்திலே தேவனே அவனுக்காக சாட்சி கொடுத்தார். இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் யாருமே நமக்கு சாட்சி கொடுக்காத போது தேவன் பரலோகத்திலே சாட்சி கொடுக்க எழுந்து நிற்பார். யோபு உத்தமன் என்று மனுஷ சாட்சி எங்கேயும் வந்ததாக வேதத்துல இல்லை. அவனுடைய மனைவி, ஐயோ நீ ஒரு உத்தமன் ஆயிற்றே, உனக்கு இப்படி நடந்ததே என்று சொல்லவே இல்லை. உனக்கு எல்லாம் பயங்கரமாய் நடந்து விட்டது, இதற்கு பிறகு நீ வாழ வேண்டுமா? நீ வந்து தேவனை தூஷித்து உன் உயிரை விடு என்று சொன்னார். அவனுடைய நண்பர்கள், இந்த நண்பர்கள் என்ற வார்த்தைக்கு நம்ம கோட் போடணும். ஏன்னா அவர்கள் நண்பர்கள் அல்ல, அவர்கள் வந்து அவர்கள் கூட என்ன உத்தமமாயிருந்தாய், தேவனுக்கு பிரியமாய் நீ இருந்தாய் என்று சொல்லவே இல்லை. அவர்களும் எரிகின்ற அந்த இதுல வந்து எண்ணெயை ஊற்றுகிறது மாதிரி பயங்கர அந்த வேதனை மேல் வேதனையை கூட்டினார்கள். அவனை குற்றம் சாட்டினார்கள். உனக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ செய்த பாவம் என்று சொல்லி இடித்து கூறினார்கள். ஆனால் மனிதர்கள் எல்லாரும் கைவிட்ட பிறகும் தேவன் யோபுவுக்காக அவர் சாட்சி கொடுத்தார். சாட்சி கொடுத்து கொண்டே இருந்தார். பின்னாடி எல்லாம் முடிந்தது கூட சாட்சி அவர் தொடர்ந்து அவர் மாறாதவராய் இருந்தார். யோபு மேல அவருக்கு இருந்த அந்த அன்பை வைத்து அவர் மாறவே இல்லை. மனிதர்கள் அவர்களுடைய ஆதரவு மாறிவிடலாம். அவர்கள் விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆதரவு மாறி போகும். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் நிர்பந்தம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். நான் நிர்பந்தமற்ற மனிதர்களை காணவே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் நிர்பந்தம் இருக்கிறது. சில பேர் வந்து உதவி என்று நினைப்பார்கள், ஆனால் அவர்கள் வீட்டில் இருக்கும் அவர்களுடைய குடும்பத்து மற்ற நபர்கள் அவர்களை அந்த உதவியை செய்யக்கூடாது என்று சொல்லி தடை செய்வார்கள். அப்போ அந்த குடும்ப தலைவனாய் இருந்தாலும் அவர் திணறுவார். நான் நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தேன், ஆனால் என்னுடைய குடும்பத்திலே அதை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பின்வாங்கி விடுவார். அதனால எல்லா மனிதர்களும் நல்லது செய்யணும்னு நினைத்தால் கூட நிறைய பேருக்கு
நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது. பிள்ளைகளினால வர்ற நிர்பந்தம், மனைவினால வருகிற நிர்பந்தம், சிலருக்கு கணவனினால வருகிற நிர்பந்தம். நிர்பந்தமே இல்லாமல் இருக்கிற ஒருவர் யார் என்றால் அது கடவுள். அதனாலதான் எப்பொழுதும் அவர் ஜபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கரங்களை நீர் கொடுக்காதே என்று சொல்லி தடுப்பதற்கு யாரும் இல்லை. அவரை நீர் அவன் ஜெபிப்பதை கேட்க கூடாது என்று சொல்வதற்கும் யாரும் இல்லை. தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆகாருடைய வாழ்க்கையிலே ஆபிரகாமுடைய அன்பும் அவனுடைய ஆதரவும் கொடிகட்டி பறந்தது. சாராளுக்கே பயம் வருகிற அளவிற்கு பிறந்தது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆபிரகாம் மனைவி சாராளுக்கும் ஆகாருக்கும் பிரச்சனை வந்த பிறகு ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஆகார் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது. ஆபிரகாமுக்கு நிர்பந்தம் வந்தது. ஏனென்றால் வீட்டில் ஒரே பிரச்சனை, குடும்ப தலைவியாகிய சாராள் ஆபிரகாம் இடத்துல சொல்றா, நானும் என் பிள்ளையும் தான் இந்த வீட்டில் இருக்கணும், இந்த அடிமை பெண்ணும் அவளுடைய மகனையும் நீ புறம்பே தள்ளு, ஏன்னா அந்த அடிமை அந்த அந்த பையன் வந்து என்னுடைய மகனை, நம்ம தமிழ்ல சொல்லணும்னா எப்ப பார்த்தாலும் காண விட மாட்டேங்கிறான்னு சொல்லணும். ஏனென்றால் அவன் இவனால அவன் என்ன செய்வான், நரங்கி போய்விடுவான். சில சில குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், பெரியவன் என்ன செய்வான், இளையவனை எப்ப பார்த்தாலும் கடிந்து கொண்டு கொட்டி கொண்டு, அதனால அந்த அடி வாங்கி 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 கிண்டல் பண்ணப்பட்டு பட்டு இழிவுபடுத்தப்பட்டு பட்டு அதே இழிவிலேயே அந்த கேரக்டரை அமுங்கி போயிருக்கிறத பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி குடும்பங்களிலே தம்பிகள் இளையவர்கள் அந்த மாதிரி கடினமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து அப்படியே நரங்கி போய் அப்படியே செத்து போய் விடுவார்கள். அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் கிழவி பெத்த மகன் என்று சொல்ல வேண்டியது, மோசமா இழிவாய் கிண்டலாய் பேசியது, அது வந்து தான் வந்து வல்லமை உள்ளது, தன்னுடைய தனக்கு வயது அதிகமாக இருக்கிறது, அப்பாவுடைய அன்பு தனக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு இளைய சகோதரனை இழப்பமாய் நினைக்குகிற ஒரு சூழ்நிலை. இது இந்த சூழ்நிலைக்கு காரணம் யாரு? இந்த சூழ்நிலைகளுக்கு காரணம் அந்த பையனை சொல்ல முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கின குடும்பம். இதுல என்ன என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன்? சொல்யூஷன் வந்து யாராவது ஒருவர் தான் இருக்க முடியும், இரண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. இது வந்து காலத்தின் கட்டாயம் என்று சொல்லுவார்கள், நிர்பந்தம். அப்போ ஆதாரையும் அவனுடைய மகனையும் வீட்டை விட்டு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்து விட்டது. ஆனா ஆகார் தைரியமாய் தன்னுடைய மகனை கூட்டிட்டு பாலைவனத்திலே பயணித்து போகிறார். ஒரு விசுவாசியோடு வாழ்ந்த அந்த கொஞ்ச நாட்கள் வாழ்க்கையிலே ஆகார் என்ன காரியத்தை கற்றுக்கொண்டார், இதைதான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆகாருக்கு ஒன்றே ஒன்று தெரியும், தன்னுடைய கணவன் தன்னை கைவிட்டு விட்டாலும் அந்த கணவனுடைய கடவுள் கைவிடாத கடவுள் என்று அவளுக்கு தெரியும். எல்லாருடைய ஜபத்தையும் எப்பொழுதும் அவர் கேட்கிறார் என்று அவளுக்கு தெரியும். எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அவர் அவளை காண்கிறார், அவளுடைய குரலை கேட்கிறார் என்று அவளுக்கு தெரியும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாலைவனத்திலே மரணத்திற்கும் அவளுக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு ஒரு சூழ்நிலை அவளுக்கு. அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையிலே பயணித்து இருக்கும் போது பாலைவனத்திலே தண்ணீர் தாகத்தினாலே உயிரிழந்து இரண்டு சடலங்கள் கிடந்தால்
அந்த முடிவு எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி முடிவு தனக்கும் தன் மகனுக்கும் வந்து விடுமோ என்று கூட ஆகார் பயந்திருக்கலாம். ஆனால் வேதத்திலே தேவன் வந்து அவளுடைய அழுகுரலை கேட்டார். யாரோ ஒருவர் இந்த மாதிரி கவிதை எழுதினார்கள், நீ மட்டும் என் கண்ணீரை துடைக்க வருவாய் என்றால் நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்லி. நான் வந்து என்னுடைய பழைய ஆய்வகத்திலே வேலை செய்யும் போது நான் வந்து இந்த குரூப் மீட்டிங்க்கு பேசிக் கொண்டிருப்பேன். அப்போ ஒரு நாள் நான் வந்து என்னுடைய ரிசர்ச் அப்டேட்டை வந்து என்னுடைய துறை தலைவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் வந்து கொடுத்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னால் வந்து யார் வந்து நிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுது. அந்த நேரத்துல எங்களுடைய ஆய்வகத்தின் டைரக்டர் இயக்குனர் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் அங்க நின்று கொண்டிருந்தார். நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் கொஞ்சம் சத்தமாக பேசினேன், இன்னும் தெளிவாக, இன்னும் உரத்த சத்தமாக. கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வந்து இயக்குனரை அவர்கள் பார்க்க முடியவில்லை, என்னால் பார்க்க முடிந்தது. எதற்காக நான் வந்து சத்தமாய் பேசுகிறேன் என்று அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், அதை கேட்டுக்கொண்டிருந்த இயக்குனருக்கு தெரியும். சில நேரங்களிலே நாம் சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், அவருக்கு கேட்காது என்றல்ல, அவருக்காக நாம் நம்முடைய அந்த வார்த்தைகள் அவ்வளவு அவ்வளவு ஆணித்தரமாய் அழுத்தமாய் நம்முடைய விண்ணப்பங்கள் அவருடைய சமூகத்திலே போய் எட்ட வேண்டும் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. குழந்தை அழுதது, நிறைய பேர் அழறாங்க இங்க, ஆனால் தேவன் அதை கேட்கிறார். கேட்டு உடனடியாய் பதில் சொல்லிக்கிறார். முதல் முதலாய் அதாவது ஆண்டவருக்கு பெயர் சொன்னது வந்து ஆகார் தான். அவள் இட்ட பெயர் தான் முதல் பெயர். அவருக்கு எத்தனையோ பெயர், அவருடைய நாமங்கள் வந்து அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய மனைவி ஆகார் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி, அந்த காண்கின்ற தேவனை அவள் தேவனாய் அறிந்து கொண்டாள், அது ஒன்று மட்டும் போதும். வாழ்க்கையில வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு வரும், ஆனால் காண்கின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைபட்டு கொண்டே இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்தால் அது ஒன்றுமேட்டும் போதும். நான் வந்து சென்னையிலே எங்க வீடு, நாங்கள் வந்து வீட்டின் மேற்பகுதியை கட்டி கொண்டிருந்தோம். விசுவாசத்தினாலேயே நான் வந்து எங்கள் வீட்டு மாடியை நாங்கள் கட்டி முடித்தோம். கையில காசே இல்லாத ஒரு சூழ்நிலை. நன்றாக ஜெபித்து கொண்டே இருப்போம், ஒவ்வொரு பகுதியாக கட்டுவதற்கு உதவி வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் கட்டி நாங்கள் முடித்தோம். தளம் போடும் நாள் அது வந்து கிட்டத்தட்ட மே மாசம், பயங்கர வெயில் நாள்ல நடந்தது. அப்போ தளம் போட்டுட்டு தளம் போடுவதற்கு முன்பாக எனக்கு உதவி செய்கிற அந்த கான்ட்ராக்டர் என்னிடத்துல சொன்னார், தம்பி தண்ணீரை வந்து அந்த காலத்துல எல்லாம் தண்ணீரை வாங்குவோம், ஒரு லாரி தண்ணீரை வந்து நாங்க வாங்குவோம். தண்ணீர் உங்களுக்கு கிடைக்குமா பாத்துக்கிடுங்க, தளம் போட்டுட்டு நம்ம வந்து பாத்தி கட்டி அதை வந்து செட்டில் பண்றதுக்கு விடாட்டா எல்லாம் வீணா போயிடும், முதல்ல தண்ணீரை நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னேன். நான் வந்து நான் நினைச்சேன் நிச்சயமா நமக்கு தண்ணீர் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல எல்லாம் நீங்க தளம் எல்லாம் போட்டுருங்க, தண்ணீரை நான் எப்படியாவது கொண்டு வந்து வாங்கி அந்த பாத்தியில எல்லாம் தண்ணீரை நிறைத்து வைத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து காலையில வந்து தண்ணீர் வாங்குவதற்காக நான் போனேன். நான் தண்ணீர் வாங்க போனேன், ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அங்கு வந்து சிமெண்ட் வேலையெல்லாம் எடுத்து இருக்கிற கொஞ்சம் தண்ணீரை வைத்து தளம் போட்டு கொண்டிருந்தார்கள். நான் வந்து தண்ணீரை எப்படியாவது மறுநாளைக்கு நான் வந்து வாங்கி கொண்டு வந்து நிரப்பி அந்த இதை வந்து செட்டில் பண்றதுக்காக நான் ரெடி பண்ணிடுவேன் சொல்லி நம்பிக்கையோடு செஞ்சாங்க. எனக்கு கிடைக்கவே இல்லை, சாயங்காலம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. சரி, நாளைக்காவது கிடைக்குமான்னு கேட்டா நாளைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டான். எல்லாம் என்னென்னமோ செய்து பார்க்கிறேன்,
எங்கேயுமே வந்து நீர் கிடைக்கவே இல்லை, எனக்கு பயம் வந்து விட்டது. இந்த நேரத்துல வந்து தண்ணீர் கொடு போட்டு பாத்தி கட்டாவிட்டால் ஒருவேளை தளம் வந்து வெடிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வது என்றெல்லாம் சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நானும் என் மனைவியும் அன்று இரவு நாங்க வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே சத்தம் போட்டு சொல்லி ஜெபித்தோம், ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து தண்ணீரை எப்படியாவது கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கரெக்டா எந்த நேரத்துல தண்ணி வந்து அங்க விடணுமோ அதே நேரத்துக்கு திடீரென்று எங்கிருந்தோ மேகங்கள் வந்து பயங்கரமாய் மழை பெய்து அப்படியே அந்த கட்டின பாத்தியெல்லாம் வழிந்து விடுகிற அளவிற்கு நீர் பொழிந்தது. எல்லாம் ஃபுல்லா வந்து அந்த கட்டடங்கள் வந்து செட் ஆகுற வரைக்கும் எப்பெல்லாம் நீர் கம்மியாகுமோ மறுபடியும் மழை வரும், பொழிந்து அந்த இடத்தை நிரப்பும். அதே மாதிரி தேவன் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான வழிகளிலே எங்களை நடத்தினார். தேவன் நம்முடைய குரலை கேட்கிறார், நம்மை காண்கிறார், அது நமக்கு தெரியணும். அப்போ உலகத்துல எல்லாரும் எத்தனையோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறார்கள், எல்லாருக்கும் இந்த அனுபவம் வருகிறதா? எல்லாருக்கும் இந்த அனுபவம் வரவில்லை. அதனாலதான் நம்ம வந்து நிறைய பிரச்சனையிலே மடிந்து போகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஆகாருக்கு கிடைக்கிற அந்த அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதில்லை. என்ன வித்தியாசம் ஆகாருக்கும் மற்றவர்களுக்கும்? என்ன வித்தியாசம் ஆகாருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தேவனுடைய குரல், தேவனை காண்கிறவராய் அவர் கண்டார், ஆனால் தேவன் அழைக்கும் போது அவர் தேவன்தான் என்று அவளுக்கு கண்டுகொள்ள முடிந்தது. தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை மனிதர்கள் தேவன் நம் அருகாமையில் இருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைன்னு வரும்போது இதே மாதிரி ஒரு அற்புதமாய் நடந்து அவருடைய பிரச்சனை வந்து சரியாய் போயிருக்கும். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை அறிந்து கொண்டிருந்தபடினால், அவரை எனக்கு தெரிந்ததினாலே தேவனே வானத்தின் மேகங்களை கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து நீரை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒருவேளை எனக்கு ஆண்டவரை தெரியாமல் இருந்தார் அப்பொழுதும் அவர்தான் செய்திருப்பார், ஆனால் நான் அது அவர்தான் என்று அறிந்து கொள்ளாமல் இருந்திருப்பேன். இது ஒன்று. இன்னொரு நேர இடங்களிலே தேவன் மனிதர்களிடத்திலே உதவி செய்யும் வழியாய் வந்து நின்றும் அவர்களுடைய அனுமதியை கேட்டும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் சுவிட்சர்லாந்துல இருக்கும் போது என்னுடைய நண்பர் ஒருவர் சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபிப்பதற்காக போவார். சுவிட்சர்லாந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், மிகுந்த பணக்காரர்கள் நிறைந்த ஒரு நாடு, மிகுந்த வளமையிலே வாழ்க்கையை நடத்தி வந்த மனிதர்கள். அப்போ அவர் சொல்லுவார், சில பெண்கள், வயதான பெண்கள், அவர்களுக்கு பயங்கரமா கேன்சர் வந்து அந்த வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களாம். அப்போ அவர்களிடத்துல போய் அவர்களுக்காக பரிதாபப்பட்டு அவர்களுடைய படும் வேதனையை பார்த்து மனசு இறங்கி என்னுடைய நண்பர் போய் கேட்பாராம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வழியெல்லாம் எடுத்து அவரை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி போயெல்லாம் கேட்பாங்களாம். அப்போ அந்த பெண்மணி வந்து ஒரு பெண்மணி இப்படி சொன்னார்களாம், எனக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத, நான் இப்படியே வாழ்ந்து விட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நாட்களிலே மடிந்து போக போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டதாக என்னிடத்துல வருத்தத்தோடு சொல்வார். தேவன் அந்த அம்மாவுக்காக பரிதாபப்பட்டு என்னுடைய நண்பரை அந்த அம்மாவினிடத்திலே அனுப்பி இருக்கிறார். ஆனால் வந்த அந்த ஒரு பெரிய ரட்சிப்பை வேண்டாம் என்று சொல்லி எத்தனையோ பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விடுகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை.
ஒரு மனிதன், ரொம்ப கடவுள் மீது நம்பிக்கையுள்ள ஒரு மனிதன், ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த அவன் தங்கியிருந்த கிராமத்திலே. மழை வந்து பெய்து பெய்து தண்ணீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து வெள்ளம் வந்துடுச்சு ஊருக்குள்ள, ஆறு உடைஞ்சு. அப்போ எவ்வளவு பேர் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் வீட்டை விட்டு போயிடுங்க, ஏன்னா இது எல்லாம் ஃபுல்லா எல்லாம் மூழ்க போகிறது என்று சொல்லி. இந்த மனிதனுக்கு கடவுளிடத்துல மிகுந்த நம்பிக்கையாம். அவன் நினைச்சானா தேவன் நமக்கு வந்து எப்படியாவது வந்து உதவி செய்வார் என்று சொல்லி நன்றாக ஜெபித்து கொண்டே இருந்தானாம். முதல்ல வந்து ஒரு ஒரு படகுலே வந்து அவனை வந்து சொன்னாங்களாம், நீங்க வாங்க இந்த படகுல ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், நம்ம தப்பிச்சு போயிடலான்னு. உடனே அவன் சொன்னானா, இல்ல இல்ல எனக்கு தேவன் வந்து எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு படகை அனுப்பி விட்டானாம். அதற்கு பிறகு வேறு ஒரு படகு வந்துதான் ரெண்டாவது மாடியில தண்ணீர் வரும்போது, அப்போவும் சொல்லிட்டானா கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று. கடைசியில கூரையின் மேல் நின்று கொண்டிருந்தானாம் மேல் தளத்தில். அப்பொழுது ஒரு ஹெலிகாப்டர் வந்துதான் ஒரு பெரிய ஏணியை போட்டு, என் வந்து இப்போவாவது வந்துடு நீ தப்பிச்சிடலான்னுட்டு. ஆனா அவன் மறுத்து விட்டானாம், தேவன் எனக்கு வந்து டைரக்டா உதவி செய்வார் என்று சொல்லி. கொஞ்ச நேரத்துல அவன் தேவனை சந்தித்தான். தேவன் கீழே இறங்கி வரல, இவன் மேல போய் தேவனை சந்தித்தான். அப்போ கடவுள் இடத்துல ரொம்ப கோபம் அவனுக்கு, ஆண்டவரே எப்படியெல்லாம் உண்மை நம்பிக்கொண்டிருந்தேன், எனக்கு நீங்க உதவியே செய்யலையே, ஒரு பெரிய ஒரு விசுவாச இதுல வந்து நான் வந்து இருக்கிறதை பார்த்து நீங்க என்ன செய்திருக்கணும், நீங்க வந்து எனக்கு உதவி செய்த எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இப்ப பாருங்க நான் செத்து போயிட்டேன், அது உங்களுடைய நாமத்திற்கு மகிமையா இருக்குமா. நாங்க எத்தனை பேரிடத்துல சொன்னேன் தேவன் வந்து எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அப்படின்னுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து இப்படி சொன்னதாக, இது கதை தான், இது நடந்ததாக, அவன் அவரை பார்த்து இப்படி சொன்னான், நான் வந்து ரெண்டு தடவை படகு அனுப்பினேன், மூன்றாவது முறை ஹெலிகாப்டர் கூட நான் அனுப்பினேன், நீ எப்படி நான் வந்து உன்னை வந்து சந்திக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய் என்று சொன்னான். தேவனை அறிந்தவர்கள் எப்படி உதவி வந்தாலும் அது கடவுள் இடத்திலிருந்து வந்தது என்பதை அறிந்து கொள்வார்கள். அதை அறிந்து கொண்டு அதை அந்த கியூவை எடுத்துக்கொண்டு தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி தைரியமாக போவான். பேதுரு நடந்த மாதிரி, முதல்ல பேதுரு என்ன செய்தான், ஆண்டவர் சொன்னார் வா அப்படின்னு சொன்னார், உடனே தண்ணீரின் மேல் நடந்தான். ஆனா இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்த உடனே தேவனை வந்து பார்க்காம மற்ற இடத்தை பார்த்த உடனே பயந்து போய் கீழே முழுக ஆரம்பித்தான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி மறுபடியும் அவரை போக்கஸ் பண்ணான், ரட்சிக்கப்பட்டான். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளிலே மனிதர்கள் மாண்டு போகிறார்கள், அமிழ்ந்து போகிறார்கள், எல்லாரும் ஆகார் மாதிரி ரட்சிக்கப்படுவதில்லை. இதற்கு காரணம் என்ன, நாம் ஆண்டவருடைய குரலை கேட்டு அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், அவர்தான் நம் இடத்தில் பேசுகிறார் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணுகிறது இல்லை. எந்த விதத்திலேயாவது உதவி வரும்போது அது அவரிடத்தில் தான் வருகிறது என்ற தைரியமாய் விசுவாசமாய் அதை வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில்லை. நம்முடைய வழியை நாமே தாறுமாறிய கொண்டிருக்கோம். ஆபிரகாம் இடத்திலே ஆகார் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், அவருக்கு செவி கொடுப்பது அவர் கொடுக்கும் ரட்சிப்பை சரியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. இந்த ரெண்டு காரியம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற மனிதர்களிடத்துக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு சம்பவம் லோத்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். லோத்துவுக்கு வந்து தேவன் இதே மாதிரி ஆகாருக்கு அனுப்பின மாதிரியே ஒரு பெரிய ரட்சிப்பை அனுப்புகிறார். ஆனால் வேதத்திலே ஆகாருக்கும் லோத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீங்க. அதாவது ஆபிரகாமோடு கூட வாழ்ந்த பெண் ஆகார், லோத்தும் ஆபிரகாமோடு நடந்தான், ஆனால் ஆபிரகாமை விட்டு தனியே போய்விட்டான், இந்த உலகத்தை பார்த்து அப்படியே தனியே போயிட்டான். சோ உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அவனோடு தொடர்பு கொள்ள பார்க்கிறது, அவனுடைய விசுவாசத்தை வந்து குறைக்கிறது.
ஆனால் ஆபிரகாமோடு அந்த நடந்த அந்த பயணத்திலே, ஆகார் ஆபிரகாமோடு வந்த வாழ்க்கையிலே விசுவாசத்திலே பலம் உள்ளவனாய் இருந்தபடினால் மகா பெரிய அந்த பிரச்சனை வந்தபோது அதுவே அந்த பாலைவனத்திலே அவருடைய கிருபையினாலே தைரியமாய் நடந்து கடந்து சென்றால் தன்னுடைய மகனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினான். ஆனால் லோத்து என்ன செய்தான்? லோத்து வந்து ஆண்டவர் ரட்சிப்பை அனுப்புகிறார், அதை எடுத்துக்கொண்டு தைரியமா வெளில வர மாட்டேங்கிறான், தயங்கி கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தைரியமே இல்ல அவனுக்கு. இவள் பாலைவனத்தை தனி ஒரு பெண்ணாய் தன்னுடைய மகனை வச்சுக்கிட்டு போறா, தேவன் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில. ஆனால் அங்கே தேவன் வந்து இதை அழிக்க போகிறேன், நீ போ, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாலும் நம்பி போக மாட்டேங்கிறான். அதனால விசுவாசத்துல கூட நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க. எல்லா நீதிமான்களும் விசுவாசத்திலே ஒரே மாதிரி இருப்பதில்லை. வேதத்துல போட்டிருக்கு லோத்து நீதிமான்னு போட்டிருக்கு, ஆனால் ஆகாருக்கு இருந்த அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அளவிற்கு விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியல. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரச்சனைகள் வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? நன்றாக யோசித்து பார்ப்போம். ஆகாருடைய அந்த ரியாக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அவரை போக்கஸ் பண்ணுகிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நம்மை செவி கொடுக்கிறோமா? அவருடைய பிரசன்னத்திற்காக நம்முடைய கண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறதா? நான் சிறு வயதுல என்னுடைய மகனை கூப்பிடுவதற்காக போகும்போது, நீங்க உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கிறதா தெரியல, என் பையன் வந்து அப்படியே பார்த்து கொண்டே இருப்பான், அப்பா வருகிறாரா என்று சொல்லி. அது நல்லா தெரியும் அவனுடைய முகத்துல. அந்த நம்ம வந்து அந்த நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கை காட்டினவுன்னு வேகமா ஓடி, அந்த மாதிரி ஆண்டவரை அவருடைய ரட்சிப்புக்காக எதிர்பார்த்து அவருடைய சத்தத்துக்காக தன்னுடைய செவிகளை போக்கஸ் பண்ணி. எத்தனை பேர் நம்ம இடத்துல அப்படி இருக்கும்? ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் நோக்கி பாக்குறீங்களா? நம்மை காண்கின்ற தேவன் அப்படின்ற சொல்ற எண்ணத்தோடு எப்படியாவது அவருடைய வார்த்தை எங்க கேட்கிறது, அவருடைய ரட்சிப்பு எங்க இருக்கிறது என்று தேடி பார்க்கிறோமா? தேடினால் அவர் நிச்சயமாய் தென்படுவார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் ஒரு காலம் தென்படாமல் இருக்கவே மாட்டார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அவரை அறிந்த ஒவ்வொருவருக்கும் அது நன்றாய் தெரியும். எனக்கு நன்றாய் தெரியும், உங்களை ஒவ்வொருவருக்கும் நன்றாய் தெரியும். இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து உம்மை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் அவளை மாதிரி தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தல்லாம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அந்த இதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய ரட்சிப்பை காணத்தக்க கண் பார்வை எங்களுக்கு தாரும். உணர்வுள்ள இதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. அழுக்க